யாராவது இது தாமதமா வந்திருந்தா அவங்களுக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை வைகுண்ட ஏகாதசி, இன்னைக்கு வந்து அஷ்டமி திதி, அதனால ஒரு கிருஷ்ணம் பாட்டு. சலங்க கெட்டி ஓடி ஓடி வாவா, என் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாவா. சலங்க கட்டி ஓடி ஓடி வாவா, என் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாவா. உன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள், உன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோ. சலங்க கட்டி ஓடி ஓடி வாவா, என் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாவா. தேவகி நந்தன ராதா ஜீவன கேசவா, ஹரே மாதவா. தேவகி நந்தன ராதா ஜீவன கேசவா, ஹரே மாதவா. பூத்தன மர்தன பாப வினா சக கேசவா, ஹரே மாதவா. பூத்தன மர்தன பாப விநாசக கேசவா, ஹரே மாதவா. கோபி கோபாலனே ஓடிவாவா, கோகுல பாலனே ஆடிவா. சலங்க கட்டி ஓடி ஓடிவாவா, எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடிவாவா. கம்ச விமர்தன காளிய நர்த்தன கேசவா, ஹரே மாதவா. கம்ச விமர்தன காளிய நர்த்தன கேசவா, ஹரே மாதவா. ஆபத் பாந்தவ ஆஷ்ரித வத்சல கேசவா, ஹரே மாதவா. ஆபத் பாந்தவ ஆஷ்ரித வத்சல கேசவா, ஹரே மாதவா. ஓங்காரநாதமே ஓடிவாவா, ஆனந்த கீதமே ஆடிவாவா. சலங்க கட்டி ஓடி ஓடிவாவா, எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடிவாவா. அர்ஜுனரக்ஷக அஜ்ஞானநாசன கேசவா, ஹரே மாதவா. அர்ஜுனரக்ஷக அஜ்ஞானநாசன கேசவா, ஹரே மாதவா. நந்த முகுந்தா நவநீத சோரா கேசவா, ஹரே மாதவா. நந்த முகுந்தா நவநீத சோரா கேசவா, ஹரே மாதவா. கீதாமிருதமே ஓடிவாவா, ஹிருதயானந்தமே ஆடிவாவா. சலங்க கட்டி ஓடி ஓடிவாவா, எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடிவாவா. உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள், உன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம். சலங்க கட்டி ஓடி ஓடி வாவா,
தாமரை கண்ணா ஆடி ஆடி வா. இந்த பாடல் உண்மையிலேயே ஒரு மலையாள பாடல்னு நினைக்கிறேன். அது வந்து சலங்க சலங்க கெட்டி ஓடி ஓடி வாயோ எந்தே தாமர கண்ணாடி ஆடி வாயோ, அந்த மாதிரி வரும். அதனால இந்த தமிழ் மொழிபெயர்ப்புல சில இடங்கள்ல சில விஷயங்கள் சேர்த்துக்கிட்டா பாடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு என் தாமரை கண்ணா அப்படிங்கிறதுக்கு பதிலா எந்த தாமரை கண்ணான்னு பாடலாம். அந்த மாதிரி பாடும்போது அந்த கொஞ்சம் ஒரு ஓசை நயம் கிடைக்கும். ஒண்ணு, ரெண்டாவது நமக்கு பாக்குறதுல பாத்தீங்கன்னா முதல் பத்தியில ஸ்டான்ஸாவில கோபி கோபாலனே ஓடி வான்னு இருக்கு. அது பிரிண்டிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஓடி வாவான்னு இருந்தா தான் அந்த ஓசை பூர்ணமாகும். கோகுல பாலனே ஆடி வாவான்னு இருக்கணும். நான் பாடும்போது சரியா பாடணும்னு நினைக்கிறேன். பிரிண்டிங்ல அப்படி இருக்கு. அது மாதிரி கடைசியில ஹிருதயானந்தமே கீ இருக்கு. அது ஹிருதயானந்தமே ஹிருதயம் ஹார்ட் அந்த ஹா வரணும். எழுத்து பிழைன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நாம மகாபாரதத்துக்குள்ள நுழைவோம். ஒரு விஷயம் போன வகுப்புல சொன்னேன், சமையல் அப்படின்னாலே நலன் பீமன் தான் அப்படின்னு. அதுல யாருக்காவது சரி நமக்கெல்லாம் அப்படி சமைக்க முடியலன்னு வருத்தம் இருந்தா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். பொதுவாக எங்க கிராமத்தில் சொல்லுவாங்க பச்சை பாம்புன்னு ஒன்று உண்டு. பொதுவாக மரஞ்செடி கொடிகள் அது பட போகும், ரொம்ப மெல்லிசா இருக்கும். இலைக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியாது. ஒரு இளம் பச்சை லைட் கிரீன் கலர்ல இருக்கும், ரொம்ப மெல்லிசா இருக்கும். அந்த பச்சை பாம்பை பிடிச்சு அப்படி தடவுனீங்கன்னா அப்புறம் நீங்க உங்க கையால எந்த சமைச்சாலும் ருசியா இருக்குமா அப்படி கிராமப்புறத்துல ஒரு இது சொல் வழக்கு இருக்கு. பாம்பு பிடிக்கிற தைரியம் இருந்தா பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பிரபலமா அப்படி ஒரு சொல்வழக்கு இருக்கு, அத சொன்னேன், நான் கேள்விப்பட்டது சொன்னேன். அப்புறம் தமயந்தி ரொம்ப நமயந்திக்கு வர்றதுக்கு முன்னு இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். மைத்ரேயர்னு ஒரு ரிஷிய பத்தி ஒரு இது வந்தது, நான் நினைக்கிறேன் போன வகுப்புல அதுக்கு முந்தின வகுப்புல. அந்த மைத்ரேயர் வந்து பராசரருடைய சிஷ்யர், வியாசருடைய அப்பா பராசரர், அவருடைய சிஷ்யர் இந்த மைத்ரேயர். இவரு இவர்கிட்ட தொடைய தட்டி பீமன் பரியாசம் பண்ண போது அவரு தொடையில அடிபட்டு சாவானி சாபம் கொடுத்தாருங்கிற காண்டெக்ட் அவரை பார்த்தோம். விதுரருக்கு பிறகு இவரு கிருஷ்ணன் உபதேசம் சொல்லி அந்த உபதேசத்தை இவர் தான் விதுரருக்கு சொல்லி கொடுக்கிறாருங்கிறது மாதிரி பாகவதத்துல கூட ஒரு இடம் வருது. இப்படி சில இடங்கள்ல மைத்ரேயர் மகாபாரதத்திலையும் பாகவதத்திலையும் வர்றார். அதிக நம்ம கேள்விப்படாதவர், ஆனா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான். அது ஒரு தகவல். இப்போ நலதமயந்திக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி தமயந்தியை பற்றி ஒரு குறிப்பு நான் சொல்றேன். தமயந்தியை பாத்தீங்க அப்படின்னா தொடக்கத்துல இருந்தே ரொம்ப பிரில்லியன்ட். அது நலன் தூது அனுப்பின போதாகட்டும் சரி, நலனே தூது வந்த போதாகட்டும் சரி, தேவர்கள் வந்து உட்கார்ந்து இருந்து சேமரத்துல வந்து குழப்ப முயற்சி பண்ண போதாகும் சரி, ரொம்ப புத்திசாலி அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியும். அத மாதிரி பொதுவா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, துன்பத்துல நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆபத்தில் அறியலாம் அருமை நண்பனையும் தமிழ்ல சொல்லுவாங்க. நமக்கு உண்மையான நண்பர்கள் யாருங்கிறது நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதுதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. நீங்க பஜ கோவிந்தத்துல கூட அந்த பஜ கோவிந்த உங்களை எல்லாரும் விட்டுக்கிட்டு நீர் வற்றி போன குளத்தை விட்டு பறவைகள் போயிடுறது மாதிரி போயிருவாங்க. சுஷ்கே நீரே கக்கா சாரக அப்படிங்கிற மாதிரி பஜகோவித்துல கூட ஒரு வரி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த அர்த்தத்துல. அது மாதிரி எல்லாரும் உங்களை விட்டு போயிடுவாங்கன்னு நீங்க நேற்றைக்கு படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா துன்பத்துல ஜனங்கள்
நம்மளை விட்டு பொதுவா சாதாரண ஜனங்கள் போயிடுவாங்க. நமக்கு உண்மையானவங்க, நம்ம மேல உண்மையிலே அன்புள்ளவங்க துன்பத்திலையும் நம்ம கூட இருப்பாங்க. தமயந்திய பாத்தீங்கன்னா அதை பார்க்க முடியும். அவ வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் மனப்பூர்வமாக நலனுக்கு துணை நீக்கணும்னு விரும்பினான். நலன் அவளை விட்டுட்டு போயிட்டான், அவ கஷ்டப்பட வேணாம் நல்லா இருக்கட்டும் நினைச்சாங்கிறது வேற. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கணவனுக்கு நான் துணை நீக்கணும். ஏன்னா கல்யாண மந்திரத்துல அந்த மாதிரி அர்த்தமுள்ள மந்திரங்கள் இருக்கு. சப்தபதியில உன்னுடைய எல்லா நஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நான் உன் கூடவே நடந்து வருவேன்னு சப்தபதி 7 அடி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப உண்மையா இருந்தா உண்மையில உறுதி பார்க்க முடியுது, கணவருக்கு உண்மையா இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி நிறைய நல்ல குவாலிட்டிஸ் தமயந்திட்டு நம்ம பார்க்க முடியுது. ஏன் தமயந்தி இவ்வளவு பொழுது பேசுறேன்னா, நாங்கெல்லாம் பெண்ணடிமைவாதிகள் மேல் சாவனிஸ்டெல்லாம் நினைச்சா அந்த கருத்தை மாத்திக்கிறதுக்காக வேண்டி வாய்ப்பு கிடைக்கும் போது புகழ்ந்துக்கு ஒரு ஆள் கிடைக்கும் போது புகழ்ந்துருவோம்னு புகழ்றேன். ஒருவேளை தமயந்தி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தா நாங்க கூட கல்யாணம் பண்ணிருப்போம். சரி, இப்போ தமயந்தி அப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. போன வாரம் பீமராஜன் மன்னிக்கணும், தமயந்தி வந்து சுபாகு ராஜா உடைய அம்மாட்ட போய் சேர்றா. அம்மா வந்து மகளுக்கு சுனந்தாவுக்கு தோழியா அவளை நியமிக்கிறாங்க. இந்த சமயத்துல தமயந்தியினுடைய அப்பா பீமராஜன், பீமன் சொன்னா ஒருவேளை மகாபாரத பீமனோட நம்ம குழப்ப வேண்டி வந்துடும், அதனால பீமராஜன் ஒரு வார்த்தையை சேர்த்துக்குவோம். பீமராஜன் நரேந்திரனுடைய அப்பா, தமயந்தியுடைய அப்பா பரிசு தொகை அறிவிச்சு தலைக்கு 100,000 பத்துவா மாதிரி அறிவிச்சு இன்னார பிடிச்சு கொண்டு வந்தா, கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா இருக்காங்கன்னு தகவல் தந்தா அவங்களுக்கு பரிசு தொகை அப்படின்ட்டு அறிவிச்சு பிராமணர்களை எல்லாம் எல்லா திசையிலையும் தேட அனுப்புறார். இப்படி அனுப்பினதுல சுதேவன் அப்படிங்கிற ஒரு அந்தனர் சேத்தி ராஜாவுடைய அரண்மனையில தமயந்திய கண்டுபிடிச்சிருந்தார். தமயந்திக்கு அவரை தெரியும், அவரும் தமயந்திய கண்டுபிடிச்சிடறாரு. தமயந்தி அவர்கிட்ட அவர் இது தமயந்தி தான் உறுதிப்படுத்துறதுக்கு வந்து பேசுறாரு. அப்புறம் தமயந்தி நடந்ததெல்லாம் சொல்லி குமுறி அழுறாங்க. இத அந்த ராஜா மாதாவுடைய மகள் சுனந்தா, தமயந்தியுடைய தோழி, யாருக்கு தோழியா தமயந்தி இருக்காங்களோ அவங்க, சைரந்திரிங்கிற பேர்ல தமயந்தி இருக்காங்க, அவங்க அம்மாட்ட போய் இப்படி அவ வந்து இந்த பிராமணன் கிட்ட, பொதுவா யாருக்கிட்டயுமே தமயந்தி பேச மாட்டா நெருங்க மாட்டா, இப்படி ஒரு புது ஆளு கூட உட்கார்ந்து மணிக்கூர் கணக்குல பேசுறா அழுறா, எந்த சங்கடத்துல இருக்காதோ தெரியல அப்படின்னு அம்மாட்ட வந்து சொல்றாங்க. உடனே ராஜா மாதா என்ன பண்றாங்க, சுதேவன் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது இது வந்து நம்ம சகோதரியுடைய பிள்ளை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதாவது இந்த சேதி தேசத்து ராஜா மாதா தமயந்தினுடைய அம்மாவுடைய சகோதரி. அது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே உடனே தமயந்திய எல்லா விதமான சௌகரியத்தோட, நீ என் வீட்டுல வந்திருந்தல எனக்கு சந்தோஷம், உனக்கு உரிய நேரத்தில் உதவ முடிஞ்சது எனக்கு சந்தோஷம், நீ உங்க அப்பா வீட்டுக்கு போய் இன்னும் நல்லபடியா இரு, இங்க வேலைக்காரியா இருக்கிற போ அப்பா வீட்டுல போய் நல்லபடியா இருன்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாங்க. தசார்ண தேசம்னு ஒரு தேசம், அந்த தேசத்தினுடைய அதிபதி சுதர்மா, அவருடைய 2 பெண்கள்ல ஒரு பெண் பீமராஜனுக்கு கொடுக்கப்பட்டால், இன்னொரு பெண் இந்த வீரபாகு வேந்தர் சேதி தேசத்து ராஜா சுபாகுடைய அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் அந்த அம்மா சொல்லி தமயந்திய அப்பாட்ட அனுப்பி வைக்கிறாங்க. தமயந்தி அப்பாட்ட வந்து சேர்ந்த உடனே அடுத்த கட்டம் சரி நலனை தேடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை தேடி ஆள் அனுப்ப சொல்லி தமயந்தி சொல்றான். ஏற்கனவே ஆள் அனுப்பியிருந்தாங்க, தகவல் கிடைக்கல, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் திறமைசாலிகளை அனுப்புவோம் சொல்லி கூடுதலான ஆட்களை பல கூடுதலான இடங்களுக்கு அனுப்புறாங்க. அப்ப தமயந்தி என்ன பண்றா,
அவ புத்திசாலி சொல்லியிருக்கிறேன், பிரில்லியன்ட்னா அப்படி ஒரு பிரில்லியன்டாவா பொதுவா சொல்லுவாங்க, அழகா இருக்கிறவங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்க, அறிவா இருக்கிறவங்க எல்லாம் அழகா இருக்க மாட்டாங்கன்னு கூத்தாடி கோமாளிகள் பாட்டுகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அது பொய்ன்னு நிரூபிக்கிறவ தமயந்தி. சினிமாக்காரனாலே விவரம் கட்டவன்னா அதுக்கு எனக்கு பல உதாரணம் சொல்ல முடியும். ஐந்து கரத்தனை பாட்டையே தூத்துக்குடிய ஏதோ ஒரு சினிமாவா, நான் சினிமா பாக்கிறதுல எனக்கு தெரியாது, அந்த பாட்டு அந்த காதல எனக்கு வந்து விழுந்தது. ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினையும் தப்பா பாடுவாங்க. இத மாதிரி எத்தனையோ தப்பு தப்பாவே சினிமா எடுக்கிறதா அவங்களுக்கு வேலை. அதனால அந்த கூத்தாடிகளை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அவங்க இப்படி ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க, ஆண்டாளை பத்தியே தப்பா பேசுற வேற என்ன எழுதுவான், டைமண்ட் முத்து. அப்போ அழகா இருக்கிறவங்க அறிவா இருக்க மாட்டாங்க, அறிவா இருக்கிறவங்க அழகா இருக்க மாட்டாங்க. தமயந்தி அப்படி இல்ல, அறிவும் அழகும் ஒருங்கு சேர்ந்த பெண்ணுங்கிறதுனால இவ அனுப்புற ஆட்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி விடுறா, நீங்க சும்மா போக கூடாது, போனா கண்டுபிடிக்க முடியாது, மாறு வேஷம் எல்லாம் போட்டு இருக்கலாம், முகத்தை அடுத்தவங்கிட்ட முகத்தை காட்ட வேண்டான்னு இருக்கலாம், அவனை வெளியே வர வைக்கணுமே, எலி பொந்துக்குள்ள இருந்து வெளியே வர வைக்கணுமே, அது மாதிரி அவனை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிறது ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறான். என்ன அப்படின்னா, நீங்க இப்படி பாடிட்டு போங்க, ஏ சூதாடி தூங்கும் போது பாதித்து பொண்டாட்டிக்கு பாதி துணியா அறுத்துட்டு போறவனே, அவளுக்கு உன்னுடைய பதில் என்ன, இந்த மாதிரி பாடிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். இப்படி இவங்க எல்லாம் அத ஊர் உலகம் எல்லாம் பாடிட்டு போறாங்க. அதுல பர்ணாதன் அப்படிங்கிற ஒரு அந்தணன் அயோத்தியில பாடிட்டு போகும்போது அவருக்கு எதிர்பாட்டு வருது, யாரு, பாகுக்கன் அப்படிங்கிறவங்கிட்ட இருந்து. உங்களுக்கு தெரியும், பாகுக்கன் பேர்ல தான் நலன் அயோத்தி ரிதுபர்ண ராஜாட்ட சமையலுக்கும் தேர் ஓட்டுறதுக்கும் போய் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு. அவன் இருந்து எதிர்பார்த்து வருது. ஏற்கனவே நலன் ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பான், அவனுக்கு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், எப்படி என்ன நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன், நீ எப்படி இருக்கியோ அப்படின்னு தமயந்தி நினைச்சா அப்பப்போ புலம்பிட்டு இருப்பான், சோககீதம் முராரி ராகமா பாடிட்டு இருப்பான், அது சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்படி இந்த பர்ணாதன் தமேந்தி சொன்ன மாதிரி பாடிட்டு போனோடனா பதிலுக்கு அவன் எதிர்பாட்டு பாடினான். எதிர்பாட்டு பாடின உடனே தமயந்திக்கு இந்த தகவல் வந்து சேருது, இப்படி ஒரு ஆசாமி பாடினா அப்படின்ட்டு. உடனே தமயந்திக்கு அப்படி பொறி தட்டுது, இவன் தான் இருக்கும் ஆசாமி, ஆனா பார்த்தா நடன மாதிரி இல்ல, அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு தாங்க. அப்ப தமயந்தி என்ன பண்ணா, தன்னை கண்டுபிடிச்ச அந்த சுதேவன் பிராமணன் கூப்பிட்டான், கூப்பிட்டு நீ போய் ருதுவர்ண ராஜாட்ட இந்த ஆசாமி பக்கத்தில் இருக்கும்போது தமயந்திக்கு நாளைக்கே சுயம் வரும் அப்படின்னு அறிவிச்சிருக்க அப்படின். அப்போ தமயந்தி நிறைய கால்குலேஷன் எடுத்தா அது சொல்றான், ஒன்னு இவன் கிட்ட இருந்தா நம்ம பொண்டாட்டி இன்னொரு கிட்ட போறான் அப்படின்னு அவளுக்கு ஒரு வெப்பாளம் வந்துடும், அதனால வருவான். ரெண்டாவது ருதுவர்ண ராஜாவே வரணும்னு நினைச்சாலும் நலனுக்கு துணை இல்லாம அதனால வர முடியாது, ஏன்னா நலன் ஒருத்தன் தான் மின்னல் வேகத்துல வாயு வேகம் மனோ வேகத்துல தேர் ஓட்ட தெரிஞ்சவன், அஸ்வ வித்தை தெரிஞ்சவன் அவன் தான், வேற யாருக்கும் அந்த வித்தை தெரியாது, வேற யாராலே அவன் டைம் கூட்டிட்டு வர முடியாது. அப்ப அயோத்தியில கிளம்பி நாளைக்கு காலையில் இங்க வந்து சேரணும்னா அவ்வளவு குறுகிய காலத்துல நலன் மட்டும்தான் வர முடியும். அதனால நலன் அந்த ராஜா கிட்ட தேர்ப்பாகனா இருந்தா கண்டிப்பா அந்த ராஜாவுக்கு ஒத்தசைக்க வேண்டியது, தேர்ப்பாகனாட்டாவது வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்லா. அத மாதிரி அந்த பிராமணன் போய் அயோத்தியில அறிவிச்சான், வேற ஒரு நாட்டிலும் சொல்லல, அந்த ஒரு நாட்டில் அந்த ராஜாவுக்கு மட்டும்தான் போய் சொல்லியிருந்தாங்க. அப்போ ரிதுபர்ண ராஜாவுக்கு தர்ம சங்கடம், எப்படி நாளைக்குள்ள போய் சேர்றது அப்படின்னு. அப்போ ஏற்கனவே நலனுடைய தேரோட்டி போயிருக்கான், அவனு சொன்னா நானும் நம்ம நல்லா தேரோட்டுவேன், ஆனா எங்க ராஜாவ மாதிரி நான் ஓட்டிவிட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொன்னான். அப்போ பாகுகன் சொன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி போய் குதிரைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்தான். நல்ல என்ன சொல்றது, ஒட்டட குச்சி மாதிரி எழும்பி நடக்க சீவம் இல்லாத குதிரைகளை பார்த்து தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. அதை பார்த்த உடனே ரிதுபர்ணனுக்கு நெஞ்சு விட்டு போச்சு, இது பத்தடி கூட நடக்காது, அதை இவ்வளவு வேகமா போக வேண்டிய யாத்திரைக்கு தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு. ஆனா அதுக்கு பிறகு அதை தீனி எல்லாம் கொடுத்து தேத்தி, ஏன்னா அவனுக்கு குதிரையுடைய லட்சணங்கள்லாம் தெரியும் இல்லையா, அதனால சரியான குதிரையை தேர்ந்தெடுத்து
அந்த ரதத்துல பூட்டுறதுக்கு முன்ன குதிரை கீழே விழுந்துட்டுதான். அதுக்கு பிறகு அதை ரெடி பண்ணி பாகுகன் குதிரையில பூட்டி ஓட்டி வந்தான்னு பேரு. அப்ப அந்த வார்ஷ்ணே என்கிற நலனுடைய தேரோட்டி பாகுகன் அப்படிங்கிற நலன், அப்புறம் ரிதுபர்ணன் ராஜா, மூணு பேருமே தமயந்தி சுயம்வரத்துக்கு வராங்க. அப்ப அந்த வார்ஷ்ணேயனுக்கு இந்த பாகுகன் குதிரை ஓட்டுற விதத்தை பார்த்த உடனே சந்தேகம் வருது, நலனாயிருக்குமோ அப்படின்ட்டு. ஆனாலும் ஆசாமியை பார்த்தா மூஞ்சியும் உரகட்டையும் பார்த்தா நடன மாதிரி இல்லை, அதனால அவன் சந்தேகத்தை சந்தேகப்பாட்டை வச்சுக்கிட்டான். அப்ப ரிதுபர்ணன் பாகுனுடைய அந்த குதிரை நடத்தக்கூடிய திறமையை பார்த்து வழி போக்குற நேரத்தில் ஏதாவது டைம் பாஸ் வேணுமே, அப்ப என்ன பண்றான், அப்படி ஓடக்கூடிய மரத்துல இந்த மரத்துல இத்தனை இலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கணக்கு சொல்லிட்டு வரான். இப்படி இவன் கணக்கு சொல்லும் போது இத பாகுகன் பார்த்துட்டு, அது எப்படி நீ சொல்றது கரெக்ட் தான் நான் நம்புறது அப்படின்னு கேள்வி கேட்டு வண்டியை நிறுத்திட்டான். நாளை காலுக்குள்ள பூச்சு வண்டியை ஓட்டினா அதெல்லாம் நீ எனக்கு கரெக்டா நான் நீ சொல்லி கணக்கு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் வண்டி ஓட்டுவேன், உனக்கு நாளை கொண்டு விடணும் நான் விடுவேன், அதை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு கரெக்டா கணக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு மரத்துல ஒரு கிளைய ஒடிச்சு அதுல இருக்கிற இலைய நம்பரை இவன் சொல்ல, நலன் பாகுகன்ங்கிற பேர்ல இருந்த நலமகாராஜா இருந்து இந்த இலைய எட்டுறார். எண்ணி பார்த்தா அப்படியே துல்லியமா ரிதுபர்ண ராஜா சொன்ன மாதிரியே இருந்தது. அப்ப ரிதுபர்ண ராஜா சொன்னாரு, எனக்கு வந்து அக்ஷகிருதயம் தெரியும், நான் வந்து இந்த மாதிரி கணக்குல பெரிய கில்லாடி, அதனால நீ எனக்கு இந்த குதிரை ஓட்டுற வித்தியை சொல்லி தந்தேனா உனக்கு நான் இந்த வித்தியை சொல்லி தரேன் அப்படின்ட்டு ரிதுபர்ண ராஜா சொல்லி அக்ஷகிருதயத்தை நலனுக்கு சொல்லிக் கொடுப்பார், அஸ்வஹதயத்தை நான் உங்ககிட்ட இருந்து பிறகு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த சமயத்தில் ஒரு சின்ன தகவல், ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு இது இருக்கும், அதுல வந்து நாலு ஆறு பக்கமும் ஆறு கலர் இருக்கும், அதை உருட்டி உருட்டி எல்லா பக்கத்துலையும் ஒரே கலர் கொண்டு வரணும், அப்படி ஒரு இது இருக்கு. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு ஞாபகம் வரல. அதுல வந்து 9, 16 இப்படி 27 எல்லாம் இருக்கிற கட்டங்கள் இருக்கிற இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுல சில பேரை பாத்தீங்கன்னா சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே உருட்டுவாங்க, எல்லா பக்கம் எல்லா கலரும் வந்துடும். ஆக்சுவலா அது ஒரு கால்குலேஷன், மேக்ஸ் தான், அது வந்து பெரிய புத்திசாலித்தனம் தேவையே இல்லை. மெக்கானிக்கலா நீங்க முதல் அசைவு இப்படி, ரெண்டாவது அசைவு இப்படி அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். மெக்கானிக்கலா யாரு பண்ணாலும் ஒரு மிஷின் கூட அதை பண்ணிட முடியும், மனுஷன் கூட தேவையில்லை, வெறுமனே அது ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் தான். அத மாதிரி இந்த எண்ணக்கூடிய இதுலையும் ஒரு திறமை இந்த ராஜாவுக்கு இருந்து, அதை நலனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இத நலன் தெரிஞ்ச உடனே நலனுடைய தேகத்தில் இருந்த களி நலனுடைய தேகத்திலிருந்து வெளியே வராரு. வரும்போதே கையை கூண்டுட்டு, ஐயா சாமி சபிச்சுட்டா, அதை இயற்கையோ அவன் பொண்டாட்டி என்ன சபிச்சாச்சு, நீ காட்டுல தனியா விட்டுட்டு வந்தேங்கிற போதே என்ன சபிச்சுட்டா, மறுபடியும் நீயும் சபிச்சிடாத, உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தந்துறேன் அப்படின்ட்டு முதல்லயே முன்கூட்டியே களி சொல்லிட்டு வெளியே வந்தார். வந்து நலனுக்கு வரம் கொடுத்து அந்த எந்த மரத்திலிருந்து கிளைய ஒடிச்சாங்களோ அந்த மரத்து தாஞ்சி மரம், நமக்கு திரிபலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மருந்து இருக்குது ஆயுர்வேதம் சித்தாலெல்லாம், மூன்று பழங்கள் சேர்ந்து பல அப்படின்னா பழம், திரிபலா த்ரீனா மூணு, மூணு பழங்கள் சேர்ந்தது பழத்தினுடைய பொடி சேர்ந்தது திரிபலா சூர்ணம், சூர்ணம்னா பொடி, கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட திருக்குறள்ல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று, கூடினாலும் குறைஞ்சாலும் நோயாகும் பெரியவங்க சொல்லி வச்ச மூணு அப்படின்னு. அந்த மூணு என்னன்னா, மூணு நாடி வாதப்பித்த கபம், இந்த வாதப்பித்த கபம் அந்த மூணுல உள்ள குறைபாடுகளை சரி பண்றதுக்காக வேண்டி கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூணினுடைய பொடிய சம அளவுல சேர்த்து வைக்கிறது தான் திரிபலா சூர்ணம் சொல்லுவாங்க. யாரு வேணாலும் சாப்பிடலாம், பொதுவா மலச்சிக்கல் இருக்கிறவங்க, கண் பார்வை குறை உள்ளவங்க, தோல் சம்பந்தமான பிரச்சனை, பல பிரச்சனைகளுக்கு அது ஒரு டானிக் மாதிரி வச்சுங்க. நோய் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாரு வேணாலும் சாப்பிடலாம், தினமும் சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு மருந்து. அது பாதப்பித்த கவத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி பண்ணக்கூடிய மருந்து.
பல ஆயுர்வேத சித்த டாக்டர்கள் அவங்க கொடுக்குற மத்த மருந்தோட இதையும் ஒரு மருந்தா தரதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மருந்துல ஒரு காய் தான் தாண்டிக்காய். அந்த தாண்டி மரத்துல இருந்தா கடையை ஒடிச்சு ஒரு எண்ணது, அந்த தாண்டி மரத்துல போய் களி ஒதுங்கிட்டாரு, நலனை விட்டு போயிட்டார். அப்புறம் இவங்க யாத்திரையை தொடர்ந்தாங்க. விதர்ப தேசத்தினுடைய குண்டினபுரத்துல இவனுடைய தேர் நுழையுது. அப்படி நுழையும் போதே என் கூட ஒரு புத்தர் படிச்சார் நண்பர், அவர் நாங்க இருந்து ரோட்டு ஓரத்துல எங்களுடைய வகுப்பு, ரோட்டு ஓரத்துல வண்டி போகும்போது டிவிஎஸ் போகுது, யமஹா போகுது, வேற என்ன பஜாஜ் போகுது, இந்த வண்டி சப்தத்தை வச்சே இந்த வண்டி போகுதுன்னு சொல்லுவார். அவருக்கு அப்படி ஒரு காதல். அதே மாதிரி இந்த ரிதுபர்ண ராஜாவுடைய தேரு பாகுகன் வார்ஷனைய சகிதம் அந்த குண்டினபுரத்துக்குள்ள நுழையுது. அந்த தேர் ஒலி கேட்ட உடனே தமயந்திக்கு இது நம்ம ஆளுக்க தேர்லா அப்படின்னு புரிஞ்சு போச்சு. தமயந்தி எவ்வளவு ஷார்ப்பு பாருங்க. இந்த மாதிரி தேர் ஒலி கேட்கணும்னா அது நலன் ஓட்டுற தேர்ல தான் வரும், வேற எந்த தேர்லயும் வராது. பொதுவா நமக்கு சில வண்டி படபடபடபடான்னு சத்தம் போடும், சில வண்டியில பூம் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்கும். அதே மாதிரி நலனுடைய தேர்ல பூம் சத்தம் மட்டும் தான் கேட்குமா இருக்கும், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள தேர காணாது. அந்த மாதிரி அந்த தேர் வந்த சத்தம் கேட்ட உடனே தமயந்தி சரி நம்ம ஆசாமி வந்து சேர்ந்துட்டான், இனி நம்ம ஆசாமி யாருன்னு கண்டுபிடிக்கணும், அது மட்டும் பிரச்சனை இருக்கு. அடுத்தது தமயந்தி என்ன பண்ணா, வாஷ்ணேன தெரியும், விதுபர்ண ராஜாவ தெரியும், இப்ப தெரியாம இருக்கிற ஆசாமி யாரு, பாகுகன் தான், கேஷினி அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு அந்த புறத்துல இருந்த ஒரு பெண்ணை நலன்கிட்ட போய் பேசிட்டு வர சொல்ற. அவ போய் பேசிட்டு வந்து அது எப்படின்னா இன்ன என்ன பேசணும், நீ பயங்கர சைக்காலஜிஸ்ட் போல இருக்கு தமயந்தி, நீ போய் இன்னென்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவன்கிட்ட பேசு, பேசும்போது அவங்க கிட்ட என்னென்ன முகத்துல கண்ணுல எல்லாம் என்ன மாற்றம் வருது பாரு அப்படிங்கறது மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். பாகுகன் போயிட்டு வந்த அந்த கேசினி அவன்கிட்ட என்னென்ன மாற்றங்கள் வந்தது அப்படிங்கறது துல்லியமா வந்து தமயந்திட்ட சொல்ற. அப்புறம் தமயந்தி என்ன பண்றா, சரி இவன் வந்து பிடி கொடுத்து பேசல, கேசினி எப்படியோ அவனை உண்மையை வெளியே வைக்கிறதுக்கு பேசி பார்த்தா ஆனா பிடி கொடுத்து பேசல, ஆனா ஆசாமி இவன் தான்ங்கிறது தமயந்திக்கு தெரிஞ்சு போச்சுது. அதனால என்ன பண்ணா, தன்னுடைய பிள்ளைகளை ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சான். பாகுகன் அவங்கள பார்த்த உடனே ரொம்ப நாளைக்கு பிறகு பாக்குறான் அப்படி மெய் மறந்து கட்டி பிடிச்சான். கட்டி பிடிச்ச உடனே கேசினி நீ அந்த பிள்ளைகளுக்கு மூணாவது ஆட்கள கட்டி பிடிக்கிறேன்னு கேட்டா அப்படியே அந்த பிள்ளைகளை கெட்டி பிடிக்கணும்னு தோணிச்சது கெட்டி பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சமாளிச்சுட்டான். என் பிள்ளை கெட்டி பிடிச்சேன்னு அப்பவும் ஒத்துக்கல. அப்போ தமயந்திக்கு டாஸ்க் இது முடியல, அவர் ரெண்டு மூணு முறை முயற்சி பண்ணிட்டா முடியல. அப்ப அடுத்தது என்ன பண்ணா, தமயந்தி அவனை அவளுடைய அறைக்கே கூட்டிட்டு வர சொன்னான். அங்க கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தவன்னா அவ பேச வேண்டிய விதத்துல பேசினான். பேசணும்னா நலனுக்கு வேற வழியே இல்லை, உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நலன் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அப்போ அந்த கற்கோடன்ங்கிற ஒரு பாம்பு ஒரு ஆடை கொடுத்து இவனை கடிச்சு உருவத்தை மாத்திச்சிருந்தது இல்லையா, அந்த பாம்பினுடைய கொடுத்த ஆடைய அதை நினைச்சுக்கிட்டு போர்த்தி தன்னுடைய சுய உருவத்தை மறுபடியும் அடைஞ்சான். காலையில பீமராஜா நலதமயந்தி ரெண்டு பேரையும் பார்த்தார். ரிதுபர்ணனுக்கு காலின்னு நாட்டுல சுயமரம்னு சொன்னாங்க, ஒரு அலங்காரம் பல பரபரப்பு உடையவே காணலன்னு அவன் ராத்திரி இருந்தே யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் காலையில தான் விஷயம் தெரிஞ்சது, உண்மையிலே பீமராஜாவை அவன் பார்க்க போறான். பார்க்க போன போதுதான் தெரிஞ்சது உண்மையில அவரு சொல்லல, இது தமயந்தி உண்டாக்கி விட்டது, ராஜா ஆளை அனுப்பல, இது தமயந்தி தனிப்பட்ட உரையில ஒரு ஆளை அனுப்பி இப்படி ஏமாத்தினுன்னு தெரிஞ்சது. ஆனா நலராஜா வந்து மீண்டும் வந்துட்டாருங்கிறத பார்த்தோம்னா ரிதுபர்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய ராஜா கஷ்டத்துல இருந்து மீண்டு குழந்தை கூட குடும்பங்களோட மனைவியோட சேர்ந்தார் அப்படிங்கறதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் நலன் பெரிய ராஜாங்கிறதுனால நலனுக்கிட்ட வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த அஸ்வஹிருதயம் அவன் இது வரைக்கும் கத்து கொடுக்கல, அதை அவங்கிட்ட கத்துக்கிட்டு அவரு அயோத்தி போனார்.
நள மகாராஜா அப்புறம் தன்னுடைய நாட்டுக்கு போனார். போய் புஷ்கரனை சூதுக்கு கூப்பிட்டார். சூதுக்கு கூப்பிட்டு அவனை தோக்கடிச்சார். தோக்கடிச்ச பிறகு அவனை கௌரவத்தோடு அவனுக்கு ஊருக்கு அனுப்பி வச்சார். இந்த இது வந்து ஒரு பெருந்தன்மை. ஆனா இந்த இடத்துல நமக்கு வேற சில விஷயங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு நம்ம கதாநாயகன் யுதிஷ்டிரனும் அக்ஷகிருதயத்தை படிச்சுக்கிற போறாரு. அர்த்தம் என்னது? அதுக்கு பிறகு அவரை யாரும் சூதுல வெல்ல முடியாது. சகுனியில அவங்க அப்பறே வந்தாலும் வெல்ல முடியாது. ஆனா அப்படி கத்துக்கிட்ட பிறகும் யுதிஷ்டிரன் மறுபடி 13 வருஷம் முடிஞ்சு போச்சு, வா ஒத்தக்கத்துக்கு வா சூதாடி பார்க்கலான்னு கூப்பிடல. அவர்கள் சூதாடி நாட்டை பெற்றார்கள். மறுபடியும் சூதாடி பெறக்கூடிய தகுதி வந்திருந்தும் யுதிஷ்டன் மறுபடி சூதாடல. அங்கதான் அவனுடைய தர்மம் நிக்குது. அவன் சத்திரர்களுக்கு லட்சணமான யுத்தத்துக்கு கூப்பிட்டு யுத்தத்தில் அவங்களை தோக்கடிச்சுதான் தன்னுடைய நாட்டை மறுபடியும் பெற்றான். இதுதான் தர்மன தலைக்கு மேல தூக்கி வச்சு மகாபாரதமும் மற்றவர்களும் எல்லாம் கொண்டாடுறதுக்கு காரணம். தர்மன்னா தர்மம் தான், தர்மபுத்திரன்னா யம தர்மராஜாவுக்கு புத்திரன் தான். தர்மத்திரத்திலிருந்து அவன் பெசக மாட்டான், பெசகிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு பல நிகழ்ச்சிய சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சி இது. அதனால யுதிஷ்டரை பத்தி நம்ம நாக்கு மேல பல்லு போட்டு இல்ல பல்லு மேல நாக்கு போட்டு பேசுறதுக்குன்னு ஒரு தடவைக்கு 10 தடவை 100 தடவை யோசிச்சுக்கணும். சரி, இங்க நலன் அப்படி பண்ணல. அவருக்கு படையெல்லாம் இருந்தது, அந்த சண்டை போட்டு ஜெயிக்கல. நீ என்ன சூதாடி தோக்கடிச்ச, நம் பதிலுக்கு என்ன சூதாடி தோக்கடிக்கிறேன், அவன் தோக்கடிச்சு அவனுடைய நாட்டெல்லாம் பிடிக்கிட்டு அதுக்கு பிறகு அவன் பெருந்தன்மையா நீ வந்து என்ன தோக்கடிக்கல. நம்ம ஆவணியா விட்டத்துலயாக்கும் பொதுவா தினமும் சந்தியா தினத்திலயும் சொல்லுவாங்க. ஆவணியா விட்டத்துக்கு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுவாங்க. காமோ காஷி நமோ நமக, மன்னிர காஷி நமோ நமக. காமன் செய்தது காமமே உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, கோபம் செய்தது கோபமே உனக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணியா விட்ட அன்னைக்கு அதை கொஞ்சம் விஸ்தாரமா, காமோ காஷி நமோ நமக, காமஸ்கரோதி நாகங்கரோமி, காமஸ்கர்த்தா நாகங்கர்த்தா, காமஸ்கார இதா நாகங்கார இதா, ஏஷதே காம காமாய ஸ்வாஹா, மன்யுர காஷி நமோ நமக, மன்யுஷ்கரோதி நாகங்கரோமி, மன்யுஷ்கர்த்தா நாகங்கர்த்தா, மன்யுஷ்கார இதா நாகங்கார இதா, ஏஷதே மன்ய மன்யவே ஸ்வாஹா அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் பெரிய கும்பிடு போடுவாங்க. காமன் தான் செய்தது நான் செய்யல, காமன் தான் செய்தவன் நான் செய்யல, காமன் தான் செய்ய வச்சவன் நான் செய்யல, கோபம் தான் செய்தவன் நான் செய்யல, கோபம் தான் செய்ய வச்சவன் நான் செய்ய வச்சவன் இல்ல, கோபம் தான் செய்தவன் நான் செய்தவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல அந்த மந்திரம் வருது. அத மாதிரி நலன் சொன்னா, நீ செய்யலப்பா, எனக்கு கிரகம் உன் மூலமா கலி செய்தான், அதனால எய்தவன் இருக்கு அம்பை நோவானே, அதனால நான் ஒன்ன ஒண்ணு சொல்ல போறது இல்ல, நல்லபடியா நீ உன் நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையோட அந்த ராஜாவை, அதாவது புஷ்கரனை அவனுடைய நாட்டுக்கு அனுப்பி வச்சான். புஷ்கரன் அவனுடைய நாட்டுக்கு அனுப்பி வச்சு தன்னுடைய நாட்டினுடைய கண்ட்ரோலை எடுத்த பிறகு, அதுக்கு பிறகு தமயந்தி குழந்தைகளை எல்லாம் அறிவிச்சு சுகமாக ஆட்சி பண்ணினான். அப்படி சுபம் ஆச்சுதான் அந்த கதை. பிருகதஸ்வரர் இந்த நலனுடைய கதையை முடிச்சுக்கிட்டு, அப்படியும் யுதிஷ்டிரனுக்கு சமாதானம் ஆகல, அதனால அவன் கேட்கிறான். பீமன் ஏற்கனவே சொல்லியிருக்கான் அந்த விஷயத்த, அதனால தான் சொன்னேன் அப்பவே போன வகுப்புல தொடக்கத்தில் சொன்னேன் நினைக்கிறேன். பீமன் சொன்னான், என்ன நீ சொல்ற 13 வருஷம் கரெக்டா கடைபிடிச்சிட்டு தான் போவேன், ஒருவேளை முத 12 வருஷம் முடிச்சு 13வது வருஷம் முடிக்கதே கஷ்டம், துரியோதனம் விட போறது இல்ல, ஒருவேளை விட்டான் எப்படியோ நம்ம அவன் கண்ணத்துக்கு கண்ணில் மண்ணை தூவிட்டோம் இல்ல பலப்படிய தூவிட்டோம் வச்சுக்கிடுவோம், அதுக்கு பிறகு அவன் வந்து சூதாட கூப்பிட மாட்டான், நீ அவனுக்கு ஆவா சொல்ல மாட்ட, சூதாடி தோக்க மாட்ட, இதுக்கெல்லாம் எந்த கேரண்டி இருக்கு அப்படின்ட்டு பீமன் கேட்டிருந்தான். அது பாயிண்ட் அப்படிங்கிறது யுதிஷ்டிரனுக்கு மண்டைக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனால அவர் பிருகதர்ஷ்வரி சொன்னாரு, கதையெல்லாம் கொள்ளாம் தான், ஆனா நான் 13 வருஷம் முடிச்சு மறுபடியும் துரியோதனை என்ன கூப்பிட்டான்னா மறுபடியும் இதே கதை தானே நடக்கும் அப்படின்னு வருத்தப்பட்டான்.
இதை பார்த்த உடனே பிரியதர்ஷ முனிவர் சொன்னாரு, ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து இந்த வித்தியை நடந்துகிட்ட இருந்து கற்றுட்டு வந்திருக்கேன், அதனால அதை உனக்கு சொல்லித்தாரேன். ஒருவேளை மறுபடி துரியோதனன் கூப்பிட்டாலும் நீ சூதாட கூப்பிட்டு சூதாட போனாலும் அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவ்வளவு இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பிரியதர்ஷ முனிவர் யுதிஷ்டிரனுக்கு அந்த சூதாட்ட வித்தைய கத்துக் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு ஹரிச்சந்திரன் கதைய சுருக்கமா சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி மகாபாரதம் சொல்லுது. யுதிஷ்டிரனுக்கு ஆனாலும் இன்னமும் அர்ஜுனனுடைய பத்தின கவலை தொலையல. ஐயோ, தம்பிய தபஸ் பண்ணி ஆயுதம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு வர சொன்னோம். இவருக்கு கர்ணனை பத்தி மண்டைக்குள்ள பிராண்டிக்கிட்டே இருக்க புழு மண்டை புழு குடஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இவரை அனுப்பியிருந்தாரு. அவன் இப்படி அனுப்பணுமே அனுப்பணுமேனு இவருக்கு ஒரு பரிதவிப்பு. பொதுவா இதுல நமக்கு தெரிஞ்சுக்கலாம், யுதிஷ்டிரர் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய தம்பிமார்களை எல்லாம் புள்ள மாதிரி நேசிச்சார் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு தெரிஞ்சுக்க வேணும். ஏன்னா அவர் சூதாட்டத்துல வச்சுட்டாரு அப்படி பழைய பல்லவியே பண்ணிட்டு இருக்க கூடாது. வச்சாரு உண்மைதான், ஆனா அதுக்காக வேண்டி தம்பிமாரெல்லாம் மரியாதை இல்லாதனாலேயே அன்பு இல்லாதனாலேயே வைக்கலைங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரை பருவம்னு ஒன்று ஆரம்பிக்குது. ரொம்ப பெரிய ஒரு இது. நாம இப்போ தேவலோகத்து சீனை வந்து லோமச முனிவர் போனாரு, இந்திரனுக்கு கூட வலதுக்கு பாரிசத்துல தேவன் உட்கார்ந்திருந்த தேவதூதன தேவனா நான் பைபிள் குரான் எல்லாம் படிச்சிருக்கேன், அதனால அந்த வசனம் எல்லாம் நல்லா சொல்லுவேன். சும்மா அந்த இஸ்லாம் அல்லது கிறிஸ்தவ கூமுட்டைகளை மாதிரி பகவத்கீதை ஒழுங்கா படிக்காம பகவத்கீதை பத்தி பேசுறாள் இல்ல, பைபிள் குரான் எல்லாம் படிச்சுட்டு பேசுறாள்தான். தேவனுடைய வலது பாரிசத்தில் ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருந்தாருங்கிற மாதிரி இந்திரனுடைய வலது பாரிசத்துல அர்ஜுனன் உட்கார்ந்திருந்தான். இதை பார்த்த உடனே தேவ தோமச முனிவர் கேட்டாரு. கேட்ட உடனே இந்திரன் விவரம் எல்லாம் சொன்னா, சொல்லி நீங்க போய் இவரு இவன் வர்ற வரைக்கும் அவங்கள வந்து தீர்த்த யாத்திரை பண்ணி நேரத்தெல்லாம் போக சொல்லுங்க, நீங்களே அவருக்கு அவங்களுக்கு கைடா இருந்து தீர்த்த யாத்திரை கூட்டிட்டு போங்கன்னு லோமச முனிவர் சொல்லியிருந்தாரு. அந்த லோமச முனிவர் இந்த சமயத்துல வந்து சேர்றார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு இடைஞ்சல் உண்டாகலாம். அப்போ இந்த முனிவர் யுதிஷ்டிரர்ட்ட வந்து அகஸ்தியருடைய வரலாறை சொல்றாரு, வாதாபி இல்வலன் வரலாறு, லோபாமுத்திரை கதை, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. நான் அந்த கதையெல்லாம் ஸ்கிப் பண்றேன் இப்போதைக்கு. அகஸ்தியர் வாதாபிய கொண்டது, லோபாமுத்திரை கல்யாணம் பண்ணது, இப்ப அதுக்கு பிறகு இல்ல வாதாபிய அப்படியா சொல்றதுன்னா இப்பவே சொல்லிடுவோம். அதாவது இவங்க லோமசமுனிவர் யுதிஷ்டிரர்ட்ட வராரு. வரும்போது அந்த அகஸ்தியர் ஆசிரமம் பக்கத்துல வந்துட்டாங்க. அப்போ அந்த அகஸ்தியருடைய வரலாறு அவரு சொல்ல தொடங்குறாரு. என்னுடைய வாய்ஸ் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இப்பதான் தாண்டிச்சது. நான் பேசுறது கேக்குதா? இல்ல, நீங்க பேசுறது கேக்குதா? இப்பதான் என்ன கடந்தது? அப்ப அகஸ்தியரை பத்தி சொல்லும் போது அகஸ்தியர் கும்ப முனி அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அதை பத்தி விரிவா சொல்லணும்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும், ஆனா சுருக்கமா சொல்றதுக்கு இவ்வளவு தெரியும் எனக்கு. அகஸ்தியர் கும்ப முனி சொல்லுவாங்க, குடத்தில இருந்து பிறந்தவர் அப்படிங்கறதுனால குடமுனின்னு சொல்லுவாங்க. கும்பம்னா குடம்னு அர்த்தம். துரோணர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அதுதான் அர்த்தம். என்ன கதை சொல்லுதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்றது. அகஸ்தியரும் துரோணரும் சகோதரர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்ஷன் இருக்கு. ரெண்டு பேருக்கும் அப்பா ஒண்ணுதான்,
அப்படிங்கிறது அந்த வெர்ஷன். அது மேற்கொண்டு இது சம்பந்தமா டீட்டெயில் இருக்குதா கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, இதுவரைக்கும் நான் பார்க்கல. நான் நீங்க கேட்டதுனால நான் இனி பார்த்துட்டு அந்த கூடுதல் வர இருந்தாலும் சொல்றேன். இப்ப அகஸ்தியர் வந்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய மூதாதையர்கள் தலைகீழா தொங்குறத பாக்குறாரு. அவங்க எல்லாம் அகஸ்தியர் சொல்லுவாங்க, எப்பா ஒரு கல்யாணம் காட்சிய பண்ணுப்பா, சந்ததியை பெருக்கு, இல்லைன்னா எங்களுக்கு மோசம் கிடைக்காது அப்படிங்கறது மாதிரி அகஸ்தியத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே அகஸ்தியர் வந்து யோசிக்கிறாரு, நரகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம், பொதுவாக இப்படி ஒரு நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் இருக்கு தெரிஞ்சுக்குங்க, நாம பித்ரு கர்மா பித்ரு தர்ப்பணம் எல்லாம் செய்தால் நம்முடைய மூதாதையர்கள் நல்லகதிக்கு போவாங்க, நாம திருமணம் பண்ணல குழந்தை இல்லை அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அது நடக்காது, அவங்க வந்து நல்லகதிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி இது. சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன இன்னொரு குறிப்பையும் சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் யாராவது சன்னியாசியா போயிட்டா, அந்த குடும்பத்தில் முன் ஏழு தலைமுறை பின் ஏழு தலைமுறை சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு இருக்கு. அதுவும் அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேகானந்தர் இதை சொல்றதாட்டு ஒருத்தர் எங்க வீட்டில் போய் சொல்லியிருக்கிறார், எங்க வீட்டில் ரொம்ப சங்கடத்தில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஃபேமஸ் பொலிட்டிக்கல் லீடர், அப்போ அவர் பிஜேபியினுடைய ஸ்டேட் வைஸ் பிரசிடண்டாக இருந்தார். அந்த ஆள் எங்க வீட்டில் ஒரு பிரார்த்தனைக்கு போனார். நம்ம ஆசிரமத்திலிருந்து வீடுகளுக்கு பிரார்த்தனை போகிற ஒரு பழக்கம் உண்டு. அதில் அவர் பிரார்த்தனைக்கு போனவர் அது எங்க ஏன் வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆ இந்த வீட்டில் முன்னேழு தலைமுறை பின்னேழு தலைமுறை சொர்க்கத்துக்கு போகும், கொடுத்து வச்ச குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதனால் அப்படியும் ஒரு இது இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ அகஸ்தியர் இதை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாரு, நமக்கு சந்ததியை ஏற்படுத்தணும், ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணுமே, உலகத்தில் அப்படிப்பட்ட பொண்ணுகள் கிடைக்கிறது இல்லையே, காலம் கழியாலும் நல்ல பொண்ணுகள் எவனும் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரு அகஸ்தியர், கலியாரம் இந்த விஷயம் அது கலியாரத்தில் நடக்கல நான் சும்மா சொன்னேன். அகஸ்தியர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதை எதுக்காண்டி சொன்னேன்னா, கலியாரம் நிறைய பேர் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்க கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு, அதனால அவர் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். அகஸ்தியர் அவரே ஒரு பொண்ணை உருவாக்குனார். அந்த பொண்ணுக்கு சொல்லுவாங்க, ரெண்டு அசுரர்கள் பிரம்மாட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க, சகோதரர்கள். அவங்க ரெண்டு பேரும் அப்படி நகவும் சதையும் மாதிரி பிரிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகள். அதனால அவங்க ரெண்டு பேரும் வர வாங்கும் போது என்ன பண்ணாங்க, பிரம்மாட்ட சாகாத வரம் கேட்டாங்க, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வர போகும்போல பதிலுக்கு அவரை ஏமாத்துக்கு என்ன பண்ணாங்க, அது நாங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் கொல்லணும், இன்னொருத்தன் கையால எங்களுக்கு சாவு வரப்படாது, அண்ணனுக்கு தம்பி கையால தான் வரணும், தம்பிக்கு அண்ணன் கையால தான் வரணும். எங்க தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு, அண்ணர்கள் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை ஜெயிச்சாங்க, அவங்களும் ஜெயிலியாங்க, எங்களையும் ஜெயிலியாங்க. அப்போ உடன் உறவுகள் எல்லாம் சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் இப்படி வர வாங்கினாங்க, அட்டூழியம் பண்ணாங்க. இப்ப ரெண்டு பேரும் எப்படி கொல்றது, ரெண்டு பேருக்குள்ள எப்படி சண்டையை உண்டாக்குறது, ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியல. தேவர்கள் யோசிச்சாங்க, பிரம்மாட்ட போய் சொன்னாங்க, பிரம்மா அந்த என்ன பண்ணாரா, இந்த உலகத்துல தலை சிறந்த அம்சம் எல்லாம் எள்ளளவு எடுத்து, திலம்னா எள்ளு, உத்தமம்னா தலை சிறந்தது, தலை சிறந்ததை எல்லாம் எள்ளு எள்ளளவு எடுத்து ஒன்னு சேர்த்து ஒரு உருவம் உண்டாக்கி நம்ம கர்த்தர் ஆதாமுடைய இடது விலா எலும்பில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்குறது மாதிரி மண்ணில் தன்ன மாதிரியே ஒரு ஆளை மண்ணில் செய்து மூக்கில் ஊதினாரு ஆதாம் வந்துட்டான். இதிலிருந்து என்ன தெரியுது, கடவுளுக்கு உருவம் உண்டு, அவர் ஆம்பளை, ஆதாம் தன்ன மாதிரி தானே ஆதாம் உருவாக்குனாரு, ஆதாம் ஆம்பளை தானே, அப்படி கடவுள் அதை மாதிரி தானே இருக்கணும், தன்ன மாதிரி மண்ணில் உருவாக்குனாரு அப்படி தானே. இதெல்லாம் கூட யோசிக்கிறதுக்கு மண்டையில இடம் இல்லாம தான் நிறைய பேர் கிறிஸ்டினா இருக்காங்க. அப்ப அவனுக்கு மூக்கில ஊதினாரு, அடுத்தது சரி மண்ணில் பண்ணி மூக்கில ஊதுனது அப்படி பண்ணலையா, ஆதாம் நமக்கு எடது விழா எலும்பு எடுத்தாராம். நான் ஏன் இந்த கதையை இவ்வளவு விஸ்தாரமா சொல்றேன்னா,
கேட்கிறவன் கேனையனா இருந்தா எருமபாடு ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கிறிஸ்டின் வாத்தியாரு எனக்கு கிளாஸ்ல வந்து, அது பொம்பளைகள் எல்லாம் ஏன் இடது பக்கம் குடம் எடுக்காங்க தெரியுமா, அது அவங்களுக்கு இடது பக்கம் ஒரு விலா எலும்பு கூடுதல், அதனால அது ஸ்ட்ராங், அதனாலதான் இடது பக்கம் குடம் எடுக்காங்க அப்படின்னு கதை விட்டார். பள்ளிக்கூட வாத்தியாரு கிறிஸ்டின் பள்ளிக்கூடத்துல வந்து நமக்கு பிரெயின் வாஷ் பண்ற. நான் அப்புறம் பைபிளை வாங்கி படிச்சு புத்திசாலி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, விவரம் கேட்ட புஸ்தகம் அதை படிச்சுட்டு விவரம் கேட்ட ஒரு வாத்தியார் வந்து படிச்சிருக்க என்ன விவரம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு விலா எலும்பை எடுத்து உருவாக்கினாரு, அப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு விலா எலும்பு தான் இருக்கணும், வேற எலும்பே இருக்கக்கூடாது. ஆனா சயின்ஸ் சொல்லுது பெண்களுக்கு 216 எலும்பா ஏதோ இருக்குன்னு சொல்லுது. சரி, அப்புறம் எனக்கு தெரியும் எங்க வீட்டு பக்கத்துல உள்ள அண்ணன் பைப்ல இருந்து குடம் எடுத்து தண்ணி எடுத்துட்டு வரும்போது, அந்த காலத்துல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம், எங்கெங்கயோ போய் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வரணும், எந்த பக்கத்து வீட்டு அண்ணன் என்ன பண்ணுவாரு, இடுப்புலதான் குடத்தை எடுத்துட்டு வருவாரு, இடது இடுப்புலதான் குடத்தை எடுத்துட்டு வருவாரு. அப்ப எங்க வாத்தியாருங்க கதை, எனக்கு இந்த மாதிரி சம்பவம் தெரிஞ்சதுனால ஈடுபடல, இறக்க விஷயத்துல ஈடுபடல. சரி, நம்ம இங்க வருவோம். இப்படி உத்தமமான பொருட்களை எல்லாம் எள்ளளவு எடுத்து பிரம்மா ஒரு பெண்ணை உருவாக்குனார். அதனால அந்த பெண்ணுக்கு தில உத்தமா திலோத்தமா, அது என்ன சந்தி என்ன ரூல் சப்ளை நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க, தில உத்தமா திலோத்தமா, சூரிய உதயம் சூரியோதயம் மாதிரி. கிட்டத்தட்ட அத மாதிரி அகஸ்தியர் என்ன பண்ணாரு, தலை சிறந்த லட்சணங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு உருவம் உருவாக்கினாராம். உங்களுக்கு தெரியுமோ என்னமோ, எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஒரு ஜிகே தர உங்களுக்கு, இந்த மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்ட் எல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு சில கிரைட்டீரியா வச்சுக்காங்களாம், இந்த நாட்டம் மாதிரி கண் இருக்கணும், இந்த நாட்டம் மாதிரி கால் இருக்கணும், இந்த நாட்டம் மாதிரி கை இருக்கணும்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்களாம். அந்த அடிப்படையில தான் அவங்க அதை பட்டாலாம் கொடுக்கறதாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த நாட்டை சீரழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டோட பொண்ணுக்கு மிஸ் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு பைத்தியங்கள் கொஞ்சம் நானும் மிஸ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு கிளம்பும், அது நாடு சீரழிஞ்சிடும், கலாச்சாரம் குட்டியவராயிரும். இதான் அவங்களுக்கு பேசிக் ரூல்ஸ். அதை வெளியே சொல்லிக்கிறோம் இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, எப்படியானாலும் இவர் நல்ல லட்சணம், எந்தெந்த அங்கத்துல எந்த லட்சணம் தலை சிறந்ததோ அந்தந்த மாதிரி லட்சணம் சிறந்த அங்கங்களாட்டு ஒரு பெண்ணை படைச்சார். முத்திரை அப்படின்னா லட்சணம், லோபம் அப்படின்னா மற்றவங்க பார்த்து பொறாமப்படுவாங்க. அப்படி மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய லட்சணங்கள் உள்ள பெண்ணா இருக்கிறதுனால பிராமணர்கள் அந்த பெண்ணுக்கு லோபாமுத்திரைன்னு பேர் போட்டாங்க. மறுபடியும் விதர்ப தேசத்து ராஜா அவருக்கு குழந்தை இல்லாம இருந்தாரு, அகஸ்தியர் இந்த குழந்தைய அவர்கிட்ட கொடுத்து வளர்க்க கொடுத்தார். அப்புறம் அந்த விதர்ப தேசத்து ராஜா இந்த பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளைக்கு மன பருவம் வந்தபோது என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு. அப்ப அகஸ்தியர் அவளுக்கு மனப்பருவம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நானே உன் பிள்ளையை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. வரம் கொடுத்தவனே தலையில கை வச்சா என்ன பண்ண முடியும், அகஸ்தியரையும் கேட்டார், சரி கொடுத்துதான் ஆகணும் ராஜா கொடுத்துட்டார். இந்த அகஸ்தியர் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜாவுடைய மகள் இளவரசிய செல்வ செழிப்புல இருந்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாரு, இதுவரைக்கும் நீ வாழ்ந்த ராஜ வாழ்க்கையெல்லாம் போதும், எல்லாத்தையும் வீட்டிலே அவுத்துவை, இந்த நான் கொடுக்குற ட்ரெஸ் பொதுவாக நான் நினைக்கிறேன் கல்யாண வீட்டில எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சேலையெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தாலி எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில இருந்தா போடணும். ஆனா நான் கேள்விப்பட்டேன் அதுக்குள்ள காசெல்லாம் பொண்ணு வீட்டில் கடந்துருவாங்களா, இது அநியாயம், சொந்த காசுல ஒரு தாலி சேலை கூட போட வைக்கல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. சரி, எப்படி ஆனாலும் அகஸ்தியர் இந்த பரம்பரை வந்ததுன்னு தெரியாது, அகஸ்தியர் மர உரியெல்லாம் கொடுத்து இதை கெட்டிக்கும்னு சொல்லி வீட்டில் போட்டதை எல்லாத்தையும் அவுத்து வைக்க சொல்லிட்டு மர உரி போட்டு கூட்டிட்டு போயிட்டார். இந்த அம்மா கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்காங்க. அந்த காலத்துல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருந்தாங்க. நமக்கு அந்த தமயந்தி விஷயத்துல அதை பாக்குறோம். அந்த அம்மா அந்த மாதிரி என்ன கஷ்டம் வந்த போதும் அவனை கணவனை கைவிடணும்னு நினைக்கவே இல்லை, பிறகும் கணவனை அவதான் தேடி கண்டுபிடிச்சு சேர்த்துக்கிட்டான். அப்போ
இந்த அம்மா ஆசிரியரோட ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. வந்த பிறகு அகஸ்தியர் இப்படி என்னுடைய மூதாரர்களுக்கு சந்ததி வேண்டியாக உன்னை கல்யாணம் பண்ணேன்னு விஷயத்தை சொன்ன போது அவர் சொன்னா, எனக்கு வந்து மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு, அவ சொல்லல இது நான் சொல்றேன், மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு பெண்களை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு. எந்த இடத்தில் பெண்கள் மகிழ்கிறார்களோ அங்கேதான் தேவதைகள் வசிக்கிறார்கள் அப்படின்னு. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே தத்ர ரமந்தே தேவதாஹா அப்படின்னு ஒரு மனுஸ்மிருதி வாக்கியம். இன்னொரு இடத்துல மனுஸ்மிருதி சொல்லுது, குழந்தையா இருக்கும்போது அப்பாவும் இளமையில கணவனும், அதாவது திருமண ஆன பிறகு முதுமையில மகனும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதே மனுஸ்மிருதி இன்னொரு இடத்துல சொல்லுது, கணவன் மனைவியை ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் டஷ் 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 மகிழ்விப்பானாக அப்படின்னு ஒரு லிஸ்டே போடுது. அப்போ அதை சொல்லாம சொல்லி காணிச்சா லோபாமுத்திரை. அதனால நீங்க எனக்கு ஆடை ஆபரணம் நல்ல பஞ்சு மெத்த அப்படியெல்லாம் இருந்தா தான் நான் வந்து உங்க ஆசையை பூர்த்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அரசிய சொன்னாரு, நான் பித்தக்காரன், நான் இதுக்கெல்லாம் எங்க போறது அப்படின்னு. நீங்க ஆள் வேணா பித்தக்காரனா இருக்கலாம், ஆனா உங்க சக்திக்கு நீங்க என்ன வேணும் செய்ய முடியும், இதெல்லாம் கொண்டு வந்தாத்தா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டேன். உடனே அகஸ்தியர் என்ன பண்ணாரு, சரி இவர் இவனை ராஜா கிட்ட போய் பணம் கேட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போனார். பாருங்க அவர் எவ்வளவு பெரிய நல்ல கணவன் பாரு, மனைவி கேட்டா அவளுக்கு மனசு கோலக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டாரு. பாருங்க பெரிய சபசி சபிச்சிருக்கலாம், அது ஒண்ணும் பண்ணல, மனைவிக்கு மனசு கோணக்கூடாது, அவ கண்ணுல தண்ணீரே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜாவை தேடி போனார். முதல்ல சுதர்வான் ஒரு ராஜாட்ட போனார். அந்த ராஜா சொன்னாரு, அந்த காலத்து ராஜா எல்லாம் ரொம்ப நல்லவங்க, தட்சிணாமூர்த்தி ஐயா தர மாதிரி கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஐயா சாமி பாருங்க எங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட் எல்லாமே வரவும் செலவும் கரெக்டா இருக்கு பாருங்க அப்படின்ட்டாரு. இது சுதர்வா ராஜா இப்படி சொன்னாரு, சரி நீ பிச்சைக்காரா இருக்க, அப்ப நீ என் கூட என் கூட சேர்ந்து நீயும் பிச்சை எடுத்துட்டு அவரை கூட்டிக்கிட்டு பிரதலட்சுமன் அப்படின்ட்டு அடுத்த ராஜாட்ட போனார். அந்த ராஜாவும் சொன்னாரு, ஐயா சாமி என்கிட்டயும் வரவு செலவு எல்லாம் கணக்கா தான் இருக்கு அப்படின்னாரு. அப்ப நீ என்ன ஒரு பிச்சைக்காரர் தான், என் கூட வா, ரெண்டு பேர் மூணு பேரும் சேர்ந்து போவோம் சொல்லிட்டு அடுத்த ராஜாட்ட போனாங்க. இக்ஷ்வாகு குலத்துல ராமருடைய குலத்துல இருந்த பிருகத்சன் அப்படிங்கிற ராஜாவுடைய பையன் த்ரசத்தஸ்யு அப்படிங்கிற ராஜா கிட்ட போனாங்க. அவனு அதே தான் சொன்னான், பாருங்க அந்த காலத்துல ராஜாக்கள் மக்களுக்காக வந்த பணத்தை எல்லாம் செலவழிச்சு ஓட்டாண்டியா தான் உட்கார்ந்து வந்திருக்காங்க. அப்போ அவனும் அப்படி சொன்ன உடனே அவனே ஒரு ஐடியா கொடுத்தான், சரி ஏற்கனவே ரெண்டு பிச்சைக்காரங்க உங்களையும் சேர்த்து மூணு வந்திருக்கீங்க, இப்ப எத்தையும் சேர்த்து நாலு ஆச்சு, நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டோ போவோம். இல்வலன் ஒரு அசுரன் இருக்கான், அவன் வந்து நிறைய பணம் வச்சிருக்கான், அவன்கிட்ட போவோம் அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா கொடுக்கறான். நம்ம எல்லாருக்கும் அவன்கிட்ட போனா கிடைக்கும், தேவையான அளவு கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த இல்வலன் யார் அப்படின்னா, இவன் ஒரு அசுரன், இவனுடைய தம்பி வாதாபி. இவன் வந்து ஒரு பிராமணன் கிட்ட, எனக்கு இந்திரனுக்கு நிகரான ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டான். அந்த பிராமணன் இவன் விருப்பத்தை நிறைவேற்றாததுனால இவன் என்ன பண்ணா எல்லா பிராமணனையும் கொல்றதுன்னு விரதம் எடுத்தான். இவனுக்கு இந்த தம்பி வந்து நினைச்ச உருவத்தை எடுக்கக்கூடியவன், இவனுக்கு ஒரு சக்தி, யமலோகத்துக்கு போறவனை கூட இவன் கூப்பிட்டா திரும்பி வந்துடுவான். இதுதான் இவங்களுடைய பின்னணி. இப்படிப்பட்ட இல்வலன் கிட்டதான் இந்த த்ரசதஸ்யுங்கிற ராஜா எல்லா பிச்சைக்காரர்களையும் கூட்டிட்டு வராங்க, எல்லா பிச்சைக்காரர்களும் சேர்த்து வராங்க. வந்தவொடனே இல்வலன் என்ன பண்ணா, அவனுக்கு வழக்கமா ஒரு பழக்கம், இந்த ராஜாபிய ஒரு ஆராட்டு பண்ணுவான், சமைச்சு வரக்கூடிய ஆளுக்கு முக்கு முட்டை சாப்பாடு கொடுப்பான். கொடுத்துட்டு ஏ வாதாபிய வெளியே வாம்பா, உள்ள மாமிசமா போன வாதாபி வயத்தை கிழிச்சுக்கிட்டு வாதாபியா வெளியே வந்துடுவான், ஆடா போனவன் ஆடா வெளியே வந்துடுவான். அதனால தானே என்னமோ மாமிசம் எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு பெரியவங்க சொல்றாங்க போல, எந்த மாமிசத்துல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும், எங்க ஊர்ல முஸ்லீம்கள் எல்லாம் துப்பி துப்பி தான் கொடுக்காங்களா, அதுக்கு பேர் ஹலாலா. அப்புறம் இன்னும் சில முஸ்லீம்கள் நாயெல்லாம் வெட்டி போட்டு விற்கிறாங்களா, இப்படி நிறைய கேஸ் சுத்தி சுத்தி. இன்னும் இலங்கை மாதிரி இடங்கள்ல எங்க ஊர்லயும் உண்டுன்னு கேள்விப்பட்டேன், கருத்தடை மாத்திரை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நமக்கெல்லாம் தராங்களாம். ஹிந்துவுக்கு போற இறைச்சி பிரியாணி எல்லாம் தனியா,
சீனுக்கு அந்த முஸ்லீம்களுக்கு போறது தனியா, ஹிந்துக்கள் எண்ணிக்கை பெருக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பத்திரிகை செய்திகள், பத்திரிகை செய்திகளை நம்புறவங்க இந்த விஷயங்களை நம்பி ஆகணும். சரி, அதனால தானே என்னவோ பெரியவங்க அடுத்தவங்க சமைச்சு சாப்பிடாதீங்க, வீட்டிலேயே சமைச்சு உங்க கையாலேயே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. பழைய காலத்துல அப்படிதான் இருந்தது. இப்பதான் நம்ம யாரு சமைச்சாங்க என்ன இன்கிரீடியன்ஸ் ஒண்ணுமே தெரியாம என்னத்தை எல்லாம் வாங்கி சாப்பிடுறோம். பின்னாடி அதை பத்தி பிரச்சனைகள் வரும்போது நாம முடிக்கிறோம், அவ்வளவுதான். சரி, எப்படியானாலும் இங்க இல்வலன் வாதாபிய ஆடாக்கி அரசியருக்கு கொடுத்தான், கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு கூப்பிட்டான் நம்பிய அகஸ்தியர் சொன்ன. அகஸ்தியருக்கு ஒரு வரம் நினைக்கிறேன், ஏன்னா மகாபாரத பிறகுள்ள கதைகள் தேவை தெரியும் தெரியுது. அவருக்கு வயசுக்குள்ள எது போனாலும் அது பஸ்மாயிரும், ஜீரணாயிரும். சில பேர் இப்படி கூட சொல்லாங்க, அகத்திக்கீரைன்னு ஒண்ணு இருக்கு, அகத்தீயை ஆற்றக்கூடிய கீரைங்கிறதுனால அதுக்கு அகத்திக்கீரைன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அகஸ்தியர் பேர்லதான் அந்த கீரைக்கு பேர் வச்சாங்களோ என்னவோ தெரியாது, அகஸ்தியருக்கு வயசுல என்ன போட்டாலும் ஜீரணாயிருமா. அப்ப இவர் சொன்னாரா, இப்ப கஷ்டப்பட்டு கூப்பிடாத, அவன் டைஜஸ்ட் ஆகி போனா வரமாட்டா அப்படின்ட்டு அகஸ்தியர் சொன்னாரா. சொன்ன உடனே இல்வலன் பயந்துட்டான், இது நம்ம தம்பியே டைஜஸ்ட் பண்ணாலும் இந்த ஆசாமி பெரிய ஆசாமி போல இருப்பான் போல இருக்க அப்படின்ட்டு, என்னையா வேணும், தயவு செய்து சொல்லுங்க என்ன வேணுமோ செய்துறியா அப்படின்னு கெஞ்சி கேட்டான். கேட்ட உடனே அகஸ்தியர், எங்க எல்லாருக்கும் பணம் வேணும் குடு அப்படின்னாரு. ஆள் ஆளுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இவங்க வரும்போது இல்வலன் பின்னாடியே இவரை கொல்றதுக்காக வேண்டி வரான். அகஸ்தியருக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படி திரும்பி பார்த்து அப்படின்னாரு. அவ்வளவுதான், அவருடைய அந்த ஹூங்காரத்திலே அப்படி சாம்பல் ஆகிட்டான். அப்படி இல்வலனும் சாம்பல் ஆக்கிட்டாரு அகஸ்தியர். அப்புறம் கொண்டு வந்து பணத்தை எல்லாம் லோபா முதிரையிட்ட கொடுத்து அவள் மூலமாக ஒரு குணசாலியான பிள்ளை பிறந்தது. அப்படி முன்னோர்களுடைய பித்ருக்களுடைய திருப்தியை செய்தாரு அப்படின்னு அந்த கதை போகுது. அதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் பிருகு தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் போகிறார். அங்க அது வந்து பரசுராமர் அசுர சத்திரியர்களை கொன்ன பாவத்தை கழுவுறதுக்காக அந்த தீர்த்தத்தில் தான் நீராடினார். அந்த மாதிரி தகவல்களை எல்லாம் லோமச முனிவர் யுதிஷ்டருக்கு சொல்றார். இங்க வச்சு தான் ராமர் பரசுராமருடைய சக்தியை எல்லாம் தன்னுடைய ராமபாணத்துக்கு இலக்கா வாங்கினாரு. அதுக்கப்புறம் பரசுராமர் தன்னுடைய சக்தியை மீண்டும் பெறுகிறதுக்கு, நான் தப்பா சொன்ன முன்னாடி சொன்னதை, மீண்டும் பெறுகிறதுக்கு இந்த தீர்த்தத்தில் நீராடினார் அப்படின்ட்டு லோமசமுனிவர் சொன்னார். அப்படி தொடர்ந்து தீர்த்த யாத்திரை போகுது. யாத்திரையை நாமளும் அடுத்த வகுப்புல தொடருவோம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ அந்தனர் வானவரானினம் வீழத்தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே ஹரிஹி ஓம் தத்சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து ஹரி ஓம். சுவாமிஜி அகத்தியர் தன்னுக்கு ஒரு மகாபாரதத்தில் இந்த இடத்துல இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. வாலு வாலு வாலாட்டு சங்கிலி தொடர் மாதிரி பெரிய கதை வரும். அகஸ்தியர் கதையில இன்னும் ஒரு கதை வருது, இன்னும் கொஞ்சம் பொறுத்து வரும், அடுத்த வார போல வந்துடலாம்னு நினைக்கிறேன். அந்த கதை அகஸ்தியர் சாப்டர் இதோட முடியல, இனி அவர் கடலை குடிச்சதெல்லாம் இருக்க
அது வருது அந்த கதையில. விந்திய மலையை அடக்கினது, வளர விடாம செய்தது, அதெல்லாம் தென் திசைக்கு போனதெல்லாம் அந்த இதுல தான் வருது. எதுவும் கேள்வி இல்லை என்று நினைக்கிறேன். வகுப்பு எல்லாருக்கும் சுபராத்திரி. என்ன உங்களுக்கு ஏதாவது கேள்விருக்கா? அவன் வந்த உடனே வணக்கம் சொன்னானோ? சரி சரி. முடிச்சுக்கட்டுமா?